இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகம் இயல் ஒன்றில் உள்ள துணைப்பாட பகுதியான கடைசி வரை நம்பிக்கைங்கிற பாடப்பகுதியை நம்ம பார்க்கலாம். இந்த சிறுமியை பற்றிய உள்ள கதை தான் இந்த கடைசி வரை நம்பிக்கை என்கிற கதை. ஒரு சிறுமியின் உண்மை வரலாறு இது. அவள் பெயர் சடகோ. சடகோங்கிற சிறுமியை பற்றி சொல்லக்கூடிய கதை தான் கடைசி வரை நம்பிக்கை. இவளுடைய முழு பெயர் சடகோ சசாகி. அவள் ஜப்பான் நாட்டு சிறுமி. இது ஜப்பானில் நடந்த ஒரு உண்மை கதையை அடிப்படையாக கொண்ட கதை. ஜப்பானில் இரு இடங்களில் அமெரிக்கா குண்டு வீசியது. ஒன்று ஹிரோஷிமா மற்றொன்று நாகசாகி. ஜப்பானில் அமெரிக்கா இரண்டு இடங்களில் குண்டு வீசியது. ஒன்று ஹிரோஷிமா மற்றொன்று நாகசாகி. இது சடகோ சசாகி என்ற சிறுமியை பற்றியுள்ள உண்மை கதை. அந்த குண்டு வீச்சில் 200,000 ஜப்பானியர்கள் இறந்தனர். இந்த குண்டு வீச்சின் போது, ஜப்பானில் 200,000 ஜப்பானியர்கள் இறந்தனர். ஹிரோஷிமாவிற்கும் அருகில் சடகோ தன் பெற்றோருடன் வசித்து வந்தாள். ஹிரோஷிமாவில் வசித்து வந்தவள்தான் சடகோ. சடகோ என்ற சிறுமி ஹிரோஷிமாவில் வசித்து வந்தாள். அமெரிக்கா இரண்டு இடங்களில் குண்டு வீசியது. ஒன்று ஹிரோஷிமா மற்றொன்று நாகசாகி. அந்த ஹிரோஷிமாவில் வசித்து வந்தவள்தான் சடகோ. அப்போது அவளுக்கு 2 வயது. குண்டு வீச்சின் போது சடகோவுக்கு 2 வயது. குண்டு வீச்சில் அவளது குடும்பம் தப்பியது. அந்த குடும்பத்துக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. அவள் குடும்பமே தப்பியது. சடகோ பள்ளியில் சேர்ந்து படித்து வந்தாள். அவளுக்கு 11 வயது ஆனது. 2 வயதில் குண்டு வீசிய குண்டு அவளுக்கு இப்போது 11 வயது ஆகியது. ஒரு நாள் பள்ளியில் அவள் விளையாடி கொண்டு இருந்தாள். அப்போது திடீரென மயங்கி விழுந்தாள். மருத்துவர் அவளை பரிசோதித்து அவளுக்கு புற்றுநோய். சடகோ எந்த நோயினால் பாதிக்கப்பட்டாள்னா புற்றுநோயால் பாதிக்கப்பட்டாள். கதிர்வீச்சு, அதாவது குண்டு வீச்சினால் ஏற்பட்ட கதிர்வீச்சின் காரணமாக அவளுக்கு புற்றுநோய் ஏற்பட்டது. அணுகுண்டு வெடித்தபோது உண்டான கதிர்வீச்சு தான் இதற்கு காரணம். 2 வயதில் வீசிய குண்டு வீச்சினால் ஏற்பட்ட கதிர்வீச்சினுடைய தாக்கம் அவளுக்கு 11 வயதில்தான் ஏற்பட்டது. சடகோவை மருத்துவமனையில் சேர்த்தார்கள். புற்றுநோய் ஆளை கொள்ளும் என்று சடகோ தெரிந்து கொண்டாள். ஆனால் சடகோ சாக விரும்பவில்லை. உயிர் வாழவே ஆசைப்பட்டாள். ஒரு நாள் சிசுகோ என்ற தோழி அவளை பார்க்க வந்தாள். சடகோவினுடைய தோழி பெயர் சிசுகோ. சிசுகோ கை நிறைய காகிதங்கள் எடுத்து வந்தாள். அந்த காகிதங்கள் சதுரம் சதுரமாக வெட்டப்பட்டு இருந்தன. ஒரு காகிதத்தை சிசுகோ எடுத்தாள். அப்படியும் இப்படியும் காகிதத்தை மடக்கி கொக்கு ஒன்று செய்தாள். கொக்கை செய்தவள் யார்னா சிசுகோ. ஜப்பானியர் வணங்கும் பறவை கொக்கு. ஜப்பானியர்கள் எந்த பறவையினை வணங்குவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா கொக்கு. சிசுகோ சடகோவை பார்த்து, கவலைப்படாதே, நான் செய்தது போல 1000 கொக்குகள் செய், நோய் குணமாகும். இது நம் நாட்டு நம்பிக்கை என்று கூறினாள். ஏன்னா கொக்குங்கிறது ஜப்பானியர்கள் வழங்கக்கூடிய ஒரு பறவையின் பெயர். அதனால் அந்த கொக்கை நீ செய்தால் விரைவில் உனக்கு நோய் குணமாகும் என்று ஆறுதல் கூறுகிறார் சடகோவினுடைய தோழி சிசுகோ. சடகோவுக்கு நம்பிக்கை கிடைத்தது. துணிச்சல் பிறந்தது. நாள்தோறும் கொக்குகள் செய்ய தொடங்கினாள். தொடக்கத்தில் நாள் ஒன்றுக்கு 20 கொக்குகள் செய்தாள். போக போக உடம்பில் வலிமை குன்றியது. ஏனென்றால் அவள் புற்றுநோயால் கடுமையாக தாக்கப்பட்டிருந்தாள். அவளால் ஒரு நாளைக்கு 3 கொக்குகள் கூட செய்ய இயலவில்லை. அந்த கட்டத்தை அடைத்து விட்டாள். தன்னை மரணம் நெருங்கிவிட்டதை உணர்ந்தாள். ஆனாலும் அவள் காகித கொக்கு செய்வதனை மட்டும் நிறுத்தவே இல்லை. கொக்கு செய்யும் போது அவள் கவலையை மறந்திருந்தாள். அவளுடைய கவலை மறந்ததாக அவள் ஃபீல் பண்ணா. ஒரு நாள் அவளால் 1 கொக்கு மட்டுமே செய்ய முடிந்தது. அதன் பிறகு அவளால் எதுவும் செய்ய முடியவில்லை. சடகோ இறந்தது 1955 அக்டோபர் 25 சடகோ இறந்து விட்டாள். சடகோவின் படுக்கை முழுவதும் காகித கொக்குகள் நிறைந்திருந்தன. மொத்தம் 644 கொக்குகள் இருந்தன. 1000 கொக்குகள் செய்ய சொல்லி
அவளுடைய தோழி சிசுகோ அவளுக்கு காகிதங்களை கொடுத்தாள். ஆனால் அவளால் 644 கொக்குகள் மட்டுமே செய்ய முடிந்திருந்தது. அதற்குள் அவள் இறந்தும் விட்டாள். இவ்வாறு காகிதத்தில் உருவங்கள் செய்யும் கலையை ஜப்பானியர்கள் ஓரிகாமி என்று கூறுவர். காகிதத்தில் பறவைகள், விலங்குகள் போன்ற பொருட்களை வந்து செய்யக்கூடிய கலைக்கு பேர் வந்து ஓரிகாமி என்று பெயர். ஜப்பானியர்கள் வணங்கக்கூடிய பறவை வந்து கொக்கு. 1000 கொக்குகளுக்கு இன்னும் 356 கொக்குகள் வேண்டும். தோழிகள் கூடி 356 கொக்குகள் செய்தன. ஏன்னால் சடகோ இறந்துவிட்டால் அந்த மீதி உள்ள கொக்குகளை அவருடைய தோழிகள் செய்து முடித்தனர். எண்ணிக்கையை 1000 ஆக்கினர். சடகோவினுடைய விருப்பத்தை நிறைவு செய்தனர். சடகோவினுடைய இறுதி விருப்பம் 1000 கொக்குகளை தன் வாழ்நாளுக்குள் செய்து முடிக்க வேண்டும் என்பதாக இருந்தது. அதனை அவளுடைய தோழிகள் நிறைவு செய்தனர். தன் வாழ்நாளில் இறுதி வரை நம்பிக்கையுடன் வாழ்ந்தவள் சடகோ. தான் தொடங்கிய செயலை அவள் நிறுத்தவே இல்லை. அவளுக்கு ஒரு நினைவாலயம் கட்ட வேண்டும் என்று தோழிகள் நினைத்தார்கள். அதற்காக பொதுமக்களிடம் நிதி திரட்டினார்கள். ஹிரோஷிமா நகரின் மையத்தில் நினைவாலயம் கட்டினார்கள். ஹிரோஷிமா நகரை சேர்ந்தவள் தான் இந்த சடகோ என்கிற சிறுமி. அதனால் ஹிரோஷிமா நகரத்தின் மையத்திலேயே அவளுக்கு ஒரு நினைவாலயத்தை கட்டினர். ஏனென்றால் அவள் கடைசி வரை நம்பிக்கை கொண்டிருந்ததன் காரணமாக. அதனுள் சடகோவுக்கு சிலை வைத்தார்கள். அந்த நினைவாலயத்தினுள் சடகோவிற்கு சிலை வைத்தார்கள். சடகோவினுடைய நினைவாலயம் எங்கு காணப்படுகிறது என்று கேட்டால் ஹிரோஷிமா நகரினுடைய மையத்தில் காணப்படுகிறது. அதற்கு குழந்தைகள் அமைதி நினைவாலயம் என்று பெயர் சூட்டினார்கள். சடகோவினுடைய நினைவாலயத்தின் பெயர் என்ன என்று கேட்டால் குழந்தைகள் அமைதி நினைவாலயம். குழந்தைகள் அமைதி நினைவாலயம். நினைவாலயத்தில் பின்வருமாறு எழுதி வைத்தார்கள். உலகத்தில் அமைதி வேண்டும், போர் வேண்டாம், உலகத்தில் அமைதி வேண்டும், இது எங்கள் கதறல், இது எங்கள் வேண்டுதல். இவ்வாறு எழுதி வைத்தார்கள். நாள்தோறும் நூற்றுக்கணக்கான குழந்தைகள் அந்த நினைவாலயம் வருகின்றனர். சடகோ சிலைக்கு காகித கொக்குகள் செய்து வணங்குகின்றனர். இது எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா, இது ஒரு சிறுகதை. இது எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா, அதாவது கடைசி வரை நம்பிக்கை என்கிற இந்த துணைப்பாட பகுதியானது எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா, அரவிந்த குப்தா எழுதிய 10 Little Fingers என்கிற நூலை அரவிந்த குப்தா எழுதினார். அதிலிருந்து ஒரு சிறு பிரிவு தான் கடைசி வரை நம்பிக்கை என்கிற கதை, இது எடுக்கப்பட்டது. அவ்வளோதான். இனி இலக்கணமும் மொழித்திறனும், அதை பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.